அமெரிக்கம் மீண்டும் ஏற்படுகின்ற நல்லுறவு ஒரு வாரத்திற்குள் போக்குவரத்து நடைபெற்று வருகின்ற அபுதாபி பணிகள் டிகிரிக்கு குறைந்த வெப்பநிலை நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எச்சரிக்கும் வானிலை ஆய்வு மையம் கல்வித்துறை பணியாளர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள் அமெரிக்க அமைச்சர் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் போக்குவரத்து அபராத கட்டணத்தில் தள்ளுபடி அறிவித்திருக்கும் அபுதாபி காவல்துறை முப்பத்தி ஐந்து வீதம் வரை தள்ளுபடி அறிவிப்பா வாகன ஓட்டியாளிக்கு விதிக்கப்படுகின்ற அபராதங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் செலுத்தினால் அவர்களுக்கு அபராதத்தில் தள்ளுபடி வழங்கப்படும் என அபுதாபி காவல்துறை தற்பொழுது அறிவித்துள்ளது அபுதாபியில் வாகன ஓட்டிகளுக்கு விதிக்கப்படுகின்ற அபராதங்களை அபராதம் விதிக்கப்பட்ட நாளிலிருந்து நாட்களுக்குள் அறுபது செலுத்தினால் அவர்களுக்கு அபராதத்தில் முப்பத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் தங்களது அபராதங்களை விரைவிலேயே செலுத்தி அபராதத்திற்கான தள்ளுபடி பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அறுபது நாட்களுக்குப் பின்னர் அபராதம் செலுத்தும் நபர்களுக்கு அபராதத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடுமையான குற்றம் புரிந்தோரை தவிர மற்ற அனைத்து போக்குவரத்து விதிமீறல் புரிந்தோருக்கு இந்த தள்ளுபடி பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போக்குவரத்து மீறல்களை தவிர்ப்பதற்காக வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுமாறு காவல்துறை வாகன ஓட்டிகளை வலியுறுத்தியுள்ளனா் இந்த வார தொடக்கத்தில் அபுதாபி காவல்துறையின் போக்குவரத்து மற்றும் ரோந்து இயக்குநரகம் வட்டி இல்லாத தவணைகளை பயன்படுத்தி வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் செலுத்த ஏதுவாக ஐந்து வங்கிகளுடன் ஒப்பந்தத்தை புதுப்பித்ததாக அறிவித்துள்ளது அபுதாபி கமர்ஷியல் பேங்க் அபுதாபி இஸ்லாமிக் பேங்க் ஃபாஸ்ட் அபுதாபி பேங்க் மஸ்ரேக் அல் இஸ்லாமி மற்றும் எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க் ஆகியவை இந்த ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள வங்கிகள் என்று கூறப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் தங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற போக்குவரத்து அபராதங்களை டபிள்யூ டபிள்யூ மூலமாகவோ அல்லது ஏடி பாலிஸ் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவோ செலுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை அமீரகம் கட்டாரிடையே மீண்டும் ஏற்படும் நல்லுறவு ஒரு வாரத்திற்குள் வர்த்தகம் போக்குவரத்து ஆரம்பம் வளைகுட அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் கட்டார் ஓமான் பஹ்ரைன் ஆகிய ஆறு நாடுகளும் தங்களுக்குள் நட்புறவு கொண்டு வர்த்தகம் செய்து வந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு சில காரணங்களால் ஏற்பட்ட பிரச்சினையின் காரணமாக கட்டார் நாட்டுடன் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து மற்றும் பஹ்ரைன் ஆகிய நான்கு நாடுகளும் தனது நல்லுறவை முறித்துக் கொண்டன அத்துடன் இந்த நாடுகள் கடந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் கட்டார் நாட்டுக்கு பயண தடையை விதித்தன மேலும் அந்த நாட்டுப் பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டு கட்டாரை புறக்கணித்தன இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று சவுதி அரேபியாவுக்கும் கட்டாருக்கும் இடையில் வான்வெளி நிலம் மற்றும் கடல் எல்லைகள் திறக்க ஒரு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவின் அல் உலா பகுதியில் நடைபெற்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் முழு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இது கட்டார் அமிர் ஷேக் தமிம் பின் ஹமாத் அல் தானி அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணைத் தலைவர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் அதில் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா பஹ்ரைன் மற்றும் எகிப்து ஆகியவை அண்டை நாடான கட்டாருடனான உறவை முழுமையாக மீட்டெடுக்க ஒப்புக்கொண்டுள்ளன அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் கட்டாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையேயான வான்வெளி நிலம் மற்றும் கடல் எல்லை பகிரப்பட மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே பயணம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த முடிவின் அடிப்படையில் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக புறக்கணிக்கப்பட்ட கட்டாருடன் ஒரு வாரத்திற்குள் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படலாம் என்று ஐக்கியரபு அடக்கம் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அன்வர் கர்கார் தெரிவித்துள்ளார் மேலும் ஐக்கிய அரபு அமெரிக்க வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் ஐக்கிய அரபு அமெரிக்கா மற்றும் கட்டார் மீண்டும் நட்புறவு கொண்ட நாடுகளாக அமையும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை துரிதமாக நடைபெற்று வருகின்ற அபுதாபி இந்து கோவில் கட்டுமான பணிகள் அமெரிக்க தலைநகரான அபுதாபியில் பிரம்மாண்டமான இந்து கோவில் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது சமீபத்தில் இந்த கோவிலில் காங்கிரீட் போடும் பணிகள் நடைபெற்றன முழு வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் மூன்று மீட்டர் வரை கட்டிடத்தின் அடித்தளம் போடப்பட்டுள்ளதாகவும் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்து மரபின் அடிப்படையில் கேட்டப்பட்டு வருகின்ற இந்த கோவிலின் அடிக்கல் நாட்டு விழா இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி நடைபெற்றது திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி புதிய வரலாற்றுக்கு முன்னுரை எழுதினார் மூன்றாம் ஆண்டில் இந்த பிரம்மாண்டமான கோவிலின் கெட்டுமான பணிகள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் தொடர்ந்தும் குறைந்த வெப்பநிலை நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எச்சரிக்கும் வானிலை ஆய்வு மையம் அமெரிக்கத்திலே குறைவான ஜபல் ஜெய்ஸ் பகுதியில் இன்று காலை நான்கு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜைட் சிட்டி மற்றும் அல் தஃப்ரா பகுதியில் இன்று காலை பனிமூட்டம் அதிகமாக இருப்பதால் சாலைகள் கண்ணுக்கு புலப்படுவதில் சிரமம் ஏற்படலாம் வடமேற்கிலிருந்து மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் ஓமான் கடல் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையில் சீற்றமாக காணப்படும் நான்கு முதல் அடிகள் வரை எச்சரிக்கை விடுத்துள்ளது தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை கல்வித்துறை பணியாளர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள் அமெரிக்க அமைச்சர் அறிவிப்பா அமெரிக்க கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டு கவுன்சிலின் தலைவரும் அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புத்துறை அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் ஷாயித் அல் நஹ்யான் நேற்று கல்வித்துறை அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார்